அண்மை செய்தி ஐஏஎஸ் அதிகாரி பொன்னையாவிற்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நீதிமன்ற உத்தரவை முறையாக நிறைவேற்றாத ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் ஐஏஎஸ் அதிகாரியான பொன்னையாவிற்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநரான ஐஏஎஸ் அதிகாரி பொன்னையாவிற்கு பிறப்பித்த பிடிவாரண்டை முறையாக செயல்படுத்தி அதிகாரியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் சென்னை காவல்துறை ஆணையருக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். எந்த வழக்கில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் என்றால், புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரை சேர்ந்தவர் சிவலிங்கம் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வாட்ச்மேனாக பணியாற்றினார். தனது பணிக்காலத்தை பணி வரன்முறை செய்து பதவி உயர்வு மற்றும் உள்ளிட்ட பலன்களை வழங்க உத்தரவிடக் கோரி 2016 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் வாட்ச்மேன் சிவலிங்கம் கோரிக்கை குறித்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் முன் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி கடந்த 2016 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, ஆனால் இதுவரை பதில் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. எனவே இந்த வழக்கில் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் ஆவணங்களுடன் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் நேரில் ஆஜராக விலக்கு கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி பட்டு ஆனந்த் உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்றாத ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையாவிற்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தார். இந்த பிடிவாரண்ட் உத்தரவை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் முறையாக செயல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார் ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.